श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताख्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् இன்றைய தினம் யுகாதி திருநாள். நல்ல நாள் இது. வருஷ பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாள். இந்த நாளில் திருவேங்கடமுடையானுக்கு அத்தியாச்சரியமான ஆஸ்தானம் இருக்கும். எங்கள் திருவேங்கடமுடையான் மூலவருக்கு விசேஷமான சமர்ப்பணங்கள்லாம் திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பிச்சுண்டு ஆச்சரியமும் சேர்த்தாக்கு. அதே மாதிரி உற்சவம் இருக்கு வச்சு அந்த மின் மண்டபத்தில் எழுந்தள்ளிற பேர் ஆஸ்தானம் நடக்கும். யுகாதி ஆஸ்தானம்னு பேர். பஞ்சாங்க பட்டணம் பஞ்சாங்க சிரவணம்ன்ட்டு அப்புறமும் ஒன்றா இருக்கும். ஸ்ரீரங்கத்திலையும் இந்த யுகாதி உற்சவம் ரொம்ப அற்புதமான உற்சவம். காஞ்சிபுரத்துலேயும் யுகாதிக்கு மங்களகிரியில் பெருமாள் மாடு வீதி எழுந்தருளி பஞ்சாங்க சிரவணம்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு நன்னாளில் கோவில் திருமலை பெருமாள் கோவில் என்கிற ரீதியில் மூணு திவ்யதேசத்தை எம்பெருமான்களையும் நாம் மனசில் நினைச்சுண்டு எதிரிகளை பற்றி கேட்கவே வேண்டாம். அந்த எம்பெருமான் விஷயத்துலையும் விசேஷமான உற்சவங்கள்லாம் இன்னைக்கு நடைபெற இருப்பதுனால இந்த எம்பெருமானுக்கு உற்சவம் நடந்ததுன்னா அதுவே நமக்கு சந்தோஷம். ஆகையில் அப்படி இந்த திவ்யதேசங்களில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் தியானம் பண்ணிட்டு இன்னைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நாமும் இப்போ பார்த்துட்டுருக்கோம். கண்ணனுடைய புல்லாங்குழல் ஓசையை கேட்டு எல்லாரும் அப்படி அப்படியே ஓடி வந்துட்டான். அந்த ஓடி வந்த வாண்டெல்லாம் பார்த்தோம்னாக்கா கண்ணனிடத்துல அப்படிப்பட்ட ஒரு பிரேமையை வச்சிருக்கவா. அவள்லாம் வந்துட்டா பாவம். அவ வந்ததும் எப்படி எப்படி எல்லாம் வந்திருக்கான் அப்படின்னு காட்சி கிரகத்தில நிறைத்தும் அபாரயந்தியம் தாமேவ தேவ ஹிருதயே சுதிருடம் விபாவிய தேகம் விதுய பரசித்துக ரூபமேகம் சுவாமாவிஷன் பரமிமா நன்னு தன்ய தன்யாக. ஹாரம் நிதம்ப புவி காஞ்சன தாரயந்தி காஞ்சிஞ்ச கண்டபுவி தேவ சமாகதாத்வாம் ஹரித்வமாத்மஜகனஸ்ய முகுந்த துப்யம் வ்யக்தம்ப பாஷைவ முக்த முகி விசேஷாத். அங்கேந்து ஊற்றி ஓடி வராளாம். பெண்களுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறதுன்றது இது ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். அதுக்கு நிறைய நாழி செலவு பண்ணுவா. ஆனா ஓடி வர அந்த முத்து மாலைய கழுத்துல அணிய வேண்டியதை அதை கொண்டு போய் இடுப்புல அணிஞ்சுட்டு வரலாம். அந்த இடுப்புல அணிய வேண்டிய உத்தியானத்தை கொண்டு போய் கழுத்துல போட்டு வரலாம். அப்போ இப்படி எல்லாம் ஓடி ஓடி வர அதில் ஒத்தி தான் வெளியில் வர முடியாத இருந்துருக்கான். அதனால கண்ணனிடத்துலேயே தியானம் பண்ணி கண்ணனையே தியானம் பண்ணிட்டு அந்த சச்சிதானந்த ஸ்வரூபியாக
மோட்சத்தையே அடைஞ்சிட்டாவோ அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி கண்ணனுண்ட ஓடி வரச்சு இவர் அங்கேருந்து வந்து தர்மோபதேசம் பண்ற. அப்ப இது யாருக்கு தர்மோபதேசம் பண்றாருன்னா, இந்த வேடிக்கை எல்லாம் ஆகாசத்துல பார்த்துட்டு இருக்காளாம் மாதிரி, அந்த மாதிரிகளுக்கெல்லாம் காதல வேட்டோன்னுட்டு தான் தர்மோபதேசம் பண்றாராம். இவாளுக்கு உபதேசம் பண்ணலையா பத்தத்ரி சொல்ற. இவாளுக்கு ஒரு அத்தியந்த பிரேமையோடு இருக்கிறபடினால எந்த தர்மோபதேசமும் காதுல விழாது. அதையால இவ எவ்வளவுதான் கா இது பண்ணா கூட, தர்மோபதேசம் பண்ணா கூட இவளுக்கு காதுல விழல. ஆனா அவரை தர்மோபதேசம் பண்ற அதை கேட்டுட்டு நீங்க எல்லாம் ஆத்துக்கு போங்கம்மா, இந்த பாதராத்திரியில இங்க வந்ததெல்லாம் தப்புன்னு சொல்லி சொல்லிட்டு, அப்போ மொத்த பேரும் சொல்லி சொல்றான், ஐயோ இதுக்கா நாங்க அங்கேருந்து ஓடி வந்தோம், நாங்க தன்னப்ரசீத வரதேஸ்வர மகாத்ம சிந்தியா ஆசாஹந்திரதாம் துவயிதிராத் அரவிந்த நேத்ராம் குர்வந்தி ஹி துவயிருதிம் குசலாஸ்திர ஆத்மன் நித்யப்ரியே தன்னப்ரசீத வரதேஸ்வர. அந்த கண்ணனை பார்த்து சொல்லி சொல்றார், ஹே வரதான்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த பெருமாள் சொல்லச்சு, அந்த காஞ்சியில் இருக்கிற எம்பெருமான கண்ணன் கரியறி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு சொல்லி அந்த தேவபெருமான சேவிக்கிறோம். அந்த தேவபெருமான் திருநாமத்தை சொல்லி சொல்ற, வரதான்னு சொல்லி சொல்ற, தன்னப்ரசீத வரதேஸ்வர மாத்ம சிந்தியா ஆசாந்திருதாம் த்வயிதிராதே அரவிந்த நேத்ரம். அரவிந்த நேத்ரன் தாமரை போல் கண்ணானைன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவனன்னார். அப்ப நீ ஜெயிச்சுட்ட அப்படின்ற என்ன எதை காண்பிச்சுன்னா, புண்டரீகாட்சன் அந்த தாமரப்பூ போன்ற அந்த திருக்கண்களை காண்பிச்ச உத்தர கணத்திலேயே நீ ஜெயிச்சுட்ட, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படி உன் கண்ணழக காண்பிச்சு எங்களை எல்லாரையும் தோக்கடிப்பிச்ச நீ எங்க விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும், கிருப பண்ணணும். எங்களுடைய ஆசையெல்லாம் மனோரதத்தை பூர்த்தி பண்ணணுமே தவிர அதை வந்து தடை பண்ணக்கூடாது. நீ தான் அனுகிரகம் பண்ணணும், நீ போன்னு எங்களை சொல்லாத அப்படின்னு கெஞ்சராளாம். யம்பூஜாட்ச தவ பாததலம் ரமாயாஹ தத்க்ஷணம் கோஜிதரண்யஜனப்ரியஸ்ய அஸ்ப்ராக்ஸ்மத்தப்ரபுதி நான்யதமக்ஷமங்கஸ்தாதும் த்வயாபிரமிதா பத பாஹரயாமஹ. இவெல்லாம் சொல்றா, எங்களுக்கெல்லாம் ஒரு காமத்தினால ஒரு நின்று வந்துட்டோம் நாங்க, என்னுடைய விரக தாபத்தை நீதான் போக்கடிக்கணும்னு அவ மத்த பேரும் கெஞ்சா. அப்படி கெஞ்சே சொல்ற, அப்ப உங்களுக்குன்னு உங்களுடைய விரக தாபத்தை போக்கடிக்கிறதுக்கு கணவன்மார்கள்லாம் இருந்துருக்கா, அவ அந்த அதரபானம் பண்ணி உன்னுடைய விரகத்தெல்லாம் போக்கடிக்க போற. அப்படி இருக்கச்சு என்ன போய் வந்து கூப்பிடுறீங்க, என்னோட அனுபவிக்கணும்னு நீ நினைக்கிறீங்க, இது என்னதுமா இது, இது தர்மமே இல்லையேன்னு கண்ணன் சொல்றா. அம்புஜாட்சதவ பாததலம் ரமாயா தக்ஷணம் கோஜித் அரண்யஜனப்ரியஸ்யம். அரண்யஜனப்ரிய காட்டிலேயே வாசம் பண்றவ மகர்ஷி, அந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரீத்தி உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது.
अरण्यजनप्रियस्य तव रमायाः दत्तक्षणम् उम्मुडिय महालक्ष्मीकम् रोम्ब रोम्ब சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது எது தெரியுமா அப்படின்னா தவ பாத யுகலம்னு உம்முடைய திருவடி தாமரைகள் அப்ராக்ஸ்மத பிரபிருதி நான்ய சமட்சமங்க ஸ்தாதும் துவயாபிரமிதா பத பாரயாமகான்னு அந்த திருவடிகள்லாம் இந்த காட்டுல என்னைக்கு சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சுதோ மகர்ஷிகள்லாம் உகந்து கொண்டாடுகின்ற அந்த திருவடிகள் பத்மாதாத்ரீகராம் பரிசித சரணம் ரங்கராஜம் பதேகம் அந்த பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் அப்படியே அந்த பாத சேவனம் பண்ணிட்டு இருக்கிற அந்த திருவடி தாமரர்கள் அந்த திருவடி தாமரர்கள் என்னைக்கு இந்த காட்டுல சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்து நாங்க எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டோம் இந்த திருவடி தான் எங்களுக்கு எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும் கணவனோ மாமனாரோ மாமியாரோ குழந்தைகளோ எல்லாருமே அப்புறம்தான் நீ தான் எல்லாமாகவும் நீ இருந்துட்டு இருக்க ஆகையால நீ என்ன போய் இப்படி திருப்பி அனுப்பிக்காத குழந்தை பாலுக்கு அழுதுன் இருக்குது குழந்தைக்கு போ மாமனார் மாமியாரெல்லாம் சிசுரூஷைக்கு காத்துருக்கா அவாழ்ந்த போன்னு சொல்லு சொல்றதோ பர்த்தாவை பாதியில சாதம் போட்டு வந்திருக்க இன்னும் உத்தராபோஜனம் எடுக்கிறதுக்கு சீசன் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை நீ போன்னு சொல்றிய இப்படி எல்லாம் சொல்லாத அவ எப்படியானா எப்படியானா பண்ணிக்கிட்டோம் என்ன அனுப்பாத இது பார்க்கிற உடனே அப்படின்னா உனக்கு என் திருவடியில என்ன அவ்வளவு விசேஷமாக உனக்கு தோன்றது அது என்ன பெரிய இருக்கு எல்லாரையும் மாறிதானே நான் இருக்கேன் என்னுடைய பாதத்துல எதனா தெரியுதுன்னா உனக்கு அப்படின்னு கேட்கிறாராம் பெருமாள் அதுக்கு சொல்றாளாம் ஸ்ரீரியம்புஜரஜமே துணஸ்யா லத்வா பிவட்சசி பதம் கிள பிரத்யஜுஷ்டம் யத்யாஸ்ம வீட்சண கிருத்தூர பிரயாசா தத்வத்வயஞ்ச தவ பாதரஜ மகர்ஷி அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றார் இங்க ஒருத்தருக்கு ரெண்டு மனைவி இருந்தாள்னாக்க அவளுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஏதான ஒரு விஷயத்துல அபிப்பிராய பேதம் வந்து வரம் வரும் எதனா வருமா பெருமாளுக்கு ரெண்டு மனைவி அதுல பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி அவளுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டேன் திருமேனியில் ஸ்ரீபதன் ஞாசதன்யம்னு ரங்கநாதனுடைய வட்சஸ்தலத்தை சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற அந்த பதன்யாசம் பண்ணிட்டு ஒரு கணம் கூட அந்த மார்பை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அங்கேயே இருந்துட்டு இருக்கான் அவளுக்கு தன்னுடைய வடிவாயினின் வளமார்பனின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு அவருக்கு பல்லாண்டு பாடுறே பெரியாழ்வார் அந்த பெரிய பிராட்டியார் பொறாமப்படுறாளா என்ன அவளுக்கு சம்பவிக்கவே சம்பவிக்காத ஒரு விஷயம் அவள் பொறாமப்படுறேன்னு சொல்லணுமா அப்படின்னா பெரிய பிராட்டியாருக்கு இடம் திருமார்பு நீ அங்க இருந்துக்கோன்னு சொல்லிட்டேன் துளசி தேவி அவளும் பெருமாளுடைய பத்னி அவ வந்து கேட்கிறான் நான் எங்க இருக்கிறதுன்னு கேட்கிறான் நீ எப்பவுமே நீ என் திருவடியில இருந்துக்கோ என் பாதத்துல இருந்துக்கோன்னு பெருமாள் சொல்லிட்டேனா மேலேந்து பாக்குறாளாம் பெரிய பிராட்டியா இந்த துளசிக்கு என்ன பாக்கியம் கிடைச்சது பத்தியா நமக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருக்குது அந்த பெருமாளுடைய திருவடியோட சம்பந்தப்பட்டிருக்காள அப்படின்னுட்டு ஸ்ரீ எப்பதம்புஜரஜ கமே துணஸ்யாம் லப்வாபி வட்சசி பதம் கிள பிரத்யஜுஷ்டம் லப்வாபி வட்சசி பதம் வட்சசி பதம் லப்வாபி பெருமாள் திருமார்பிலேயே இடம் கிடைச்சிடுச்சு அவளுக்கு அப்படி இடம் கிடைச்ச ஸ்ரீ கூட மகாலட்சுமி கூட எப்ப
அந்த பெருமாள் திருவடி திருவடிப்பட்ட இடம் அந்த மாதிரி வந்த தூளு பாத ரஜத்து அந்த ரஜத்துலாம் ஆசைப்படுறான். அப்படி இருக்கச்சு நாங்க ஆசைப்படாதான் இருக்கலாமா? உன்னிடத்துல நான் சரணாகிதி பண்ணல, உன்னுடைய திருவடி திருவடியினுடைய தூள் அந்த ரஜத்துல நான் சரணாகிதி பண்ணவாள். நாங்கள் எங்களுக்கு ஒன்ன அனுபவித்த பிற்பாடு இன்னொன்னுல போய் ஒரு அனுபவம் வருமானா? ஆட்டுல கணவன் இருந்தா என்ன, குழந்தை இருந்தா என்ன, யார் இருந்தா என்ன, நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னான். தன்ன பிரதீத விருஜிராத்தன தெங்கி மூலம் பிராப்தாக விதிருஜ வசதி பாசநாதாம் சுந்தரஸ்மித நிரீட்சண தீவிர காம தப்தாத்மனாம் புருஷ பூஷண தெய்தா. நாங்கெல்லாம் என்ன கேட்கறோம்னு நினைச்சுட்டு இருக்க, தேகி தாசியம், உனக்கு அடிமையா இருக்கணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உனக்கு சுஸ்ரூஷம் பண்ணணும், அப்படி அதுதான் நான் உன்னு நான் பிரார்த்தனை பண்றேன். தேகி தாசியம்னு சொல்லி சொல்றேன். தன்னப்பிரசீத எனக்கு இடது கை வலது கை தெரியாத நாங்கள்லாம் ஒரு ஆட்சியர்கள், எனக்கு ஒன்றும் தெரியாது, என் விஷயத்துல கொஞ்சம் தயவு பண்ணி அங்கி மூலம் பிராப்தாக விசிறிஞ்ச வசதி தொது பாசனாக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உன் திருவடி ஒண்ணுதான் எனக்கு கத்தின்னு எங்களுக்கு எல்லாருக்கும் கத்தின்னு நாங்க வந்திருக்கோம். நாங்க சரி எப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணோம், என்ன பண்ணோம்னு சொல்றேன், தேன சொல்லுங்க. நிரீக்ஷண தீவிர காம தத்தாத்மானம் புருஷ பூஷணம் புருஷபூஷண விருஜினார்தனன்னு ரெண்டு சம்போதனம் சொல்ற. எங்களுடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறவன், பாப்பன்றது துக்கத்துக்கு காரணமா இருக்கிறது, எங்க துக்கத்தெல்லாம் போக்கடிக்கிறவனாக இருந்திருக்கேன்னு சொல்ற. அதே மாதிரி புருஷபூஷணான்னு சொல்லி சொல்ற, இதுவும் பெருமாள் ஒருத்தருக்கு தான் இப்படிப்பட்ட புருஷ ரத்தனமாக இருந்திருக்கவர். நீ இப்போ தாசியம் தேகின்ன சுந்தரஸ்மித நிரீக்ஷண தீவிர காம தத்தாத்மானம். நாங்கள்லாம் எதுக்கு ஆசைப்படுறோம் தெரியுமா? உங்களுடைய திருமுக மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒரு புன் சிரிப்பு இதுதான் போகணும், வேற ஒண்ணுமே வேணும். மன்னார்குடியில ராஜகோபால பெருமாள் சேவித்து மணக்க, ராஜகோபால சுவாமி சேவித்து மணக்க, இந்த திருவாயிற்பாடியில இருந்த ஆய்ச்சிமார்கள்லாம் ஆசைப்பட்டது இந்த திருமுக மண்டலம் தான்னு சொல்லணும். இந்த வடுவூர் ராமனையும் மன்னார்குடி ராஜகோபாலனையும் சேர்த்துமானா இவன் ரெண்டு பேரும் அண்ணா தம்பி தான், ராமனும் ராமானுஜருமாக இருந்துட்டு இருக்கான்றது அப்படியே சரியாகும். ஆகையால என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்சால காவிரத முகம் தவ குண்டல ஸ்ரீகண்டஸ்தலாதர சுதம் பக்ஷாவலோகம் தாபயஞ்ச புஜதண்ட யுகம் விலோக்கியம் வக்ஷஸ்ரீங்கரமணஞ்ச பவாம தாஸ்யஹ. என்னண்டே என்னமா இருக்கு, எதுக்காக நீ போய் எனக்கு தாசையாக அடிமையாக ஆறேன்னு சொல்றங்கோ, என்ன இருக்கு? இல்ல உங்களுக்கு என்ன மோட்சம் வேணுமா, இல்ல ஐஸ்வர்யம் வேணுமா, சொர்க்காதி பதம் வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு வேண்டியதெல்லாம் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய சேவை தான். வீட்சால காவிரத முகம் தவ குண்டல ஸ்ரீ, அங்கிருந்து பார்க்கிறோம் பார்க்க செய்ய அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலம் அந்த நெத்தியில் அந்த மின்னுச்சு மயிரெல்லாம் முடியெல்லாம் விழுந்திருக்குதான். அந்த முடி விழுந்திருக்கிறதும் அதை அப்படி கல்லின்ற அப்படி பெருமாள் அப்படி சேவை சாய்க்கிச்சு, அதை தான் பார்க்கணும் அப்படின்னு. அட்டமே சந்திரனை அனுகரிக்கின்ற திருடத்தை கட்டும் பரமபுத சோப்பானத்துல சுவாமி தேசிகன் பெருமாளுடைய திருமேனிய வர்ணனை பண்ற. அந்த நெத்திக்கட்டு எப்படி இருக்கு அப்படின்னா,
அஷ்டமே சந்திரனை அனுகரிக்கின்ற திருநெற்றி கட்டும் அப்படின்னா அப்படியே அந்த அஷ்டமி இன்னைக்கு சந்திரன் பார்த்தோம்னா அப்படி கரெக்டா அப்படி பாதியா இருக்கும் அது அந்த மாதிரி இருக்காம் பெருமானுடைய திருநெற்றி கட்டும் அதுல அந்த அலக்கமும் அந்த விண்ணச்சி முடி இருக்க அதுவும் அப்படி விழுந்து அதை அப்படி தள்ளிட்டு பெருமான் சேவை பார்த்தேன்னாக்கா அது நிறைய இருக்காது ஒன்னு ரெண்டு தான் அப்படி வரும் அது அது இருக்கு தவகுண்டல ஸ்ரீஹி காதுல கடுக்கன் போட்டுருக்காரு அந்த கடுக்கன் போட்டு இருக்கிறது கர்ணிகா தவ கரீசி மேஷா கர்ணபூஷண மதம்ச விபூஷா அம்சலம் வலக பூஷணமாஹோ மகனசஸ்ய மம வாபரி கர்மா சேவப்பெருமானுடைய காதுல போட்டுருக்கிற குண்டலத்தை பத்தி மங்களாசாசனம் பண்ற ஆழ்வான் அப்பா தேவப்பெருமாளே நீ காதுல கடுக்கன் போட்டுருக்கிற அது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும் அது பனசக்கல் வைரம் பட்டை தீட்டாத வைரத்தால இருந்துருக்கும் பட 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 படம்னு இருக்கும் பாக்குறதுக்கு அது கொஞ்சம் அந்த மீதி வைரம் மாதிரி சொல்லிக்காது அதே சமயத்துல அது ஒரு தனித்துவத்தோட இருந்துருக்கும் அந்த இடத்துல எவ்வளவு திருவாபரணம் சாத்திருந்தாலும் அந்த வைர கடுக்கன் தெரியும் அதுக்கு அந்த முக்கோணம் மாதிரி இருக்கிற கடுக்கன் தெரியும் அப்ப இது காதுக்கு ஆபரணமா கண்ணிகா தவகரீசக்கு மேஷாம் இல்ல கர்ணலம் வலக பூஷணமாகோ காது வரையிலும் அந்த பெருமானுடைய இது இருக்க குழல் கற்றைகள் தகைஞ்சு வரதாம் அப்போ அது கர்ணத்துக்கு அது அது காதுக்கு அழகு காதுக்கு பூஷணமா இல்ல தோளுக்கு பூஷணமா இல்ல திருக்குழல் கற்றைகளுக்கு பூஷணமா அம்சபூஷணம் அதான்னு சொல்லி சொல்றேன் இல்ல மனசஸ்ய மமவா பரிகர்மா என் மனசுக்கும் பூஷணமான்னு அது பார்த்தோம்னா குண்டலத்தை மாத்திரம் இருக்கலாம் அதர முகம் ஹசிதாவலோகம் அதர சுதம் அப்படியே அந்த உதடு சேவிக்கிறார் சகச்சுவேல்னு உதடு அதை பார்க்கச்சே அப்படியே அமிர்தம் பெருகிறது ஹசிதாவலோகம் அப்படி புன்சிரிப்போட ஒரு பார்வை அந்த கண் பார்வையாலேயே வந்துட்டியா சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கிற மாதிரி இருக்கு தசாபயஞ்ச புஜ தண்டயுகம் எதானாலும் விசாரப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி ரெண்டு கையாலையும் காண்பிக்கிறேன் பெருமாள் வட்டஸ்ரீங்க ரமணம் திருமார்பிலையும் மகாலட்சுமி இருந்துருக்கேன் உங்களுக்கு சிபார்சு பண்றதுக்கோசம் தான் நான் இருந்துருக்கேன் இதையும் நீங்க விசாரப்படாத இப்படிப்பட்ட உன்னுடைய திருமேனியை சேவிக்கிறதுக்கு தான் நாங்கள்லாம் ஆசைப்பட்டு இருக்கோமே தவிர என்னத்துக்கு நாங்க என்ன வேற என்னத்துக்கு ஆசைப்படுறோம் நீங்க ஆகையால நான் வந்து எங்களை போப்போம் அங்க போ இங்க போன்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி அவ கெஞ்சரளம் வியக்தம் பவான் விரஜ ஜனார்த்தி ஹரோஹி ஜாதா தேவோ யதாதி புருஷஸ்வரலோக கோப்தாம் தன்னோ நிதேஹி கரபங்கஜமார்த்தபந்தோ சப்தஸ்தனேஷு சிரஸ்து சகிங்கரீணாம் நாங்கள்லாம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க உன்னுடைய அடிமை அப்படி இருந்துட்டு இருக்கச்சே எங்களுக்கும் தெரியும் நாங்கள் ஒண்ணுமே தெரியாதவா தான் வாஸ்தவம் தான் எடக்கை வழக்கை தெரியாதவா ஒவ்வொரு மாட்டு எத்தனை மாடு இருக்குன்னு ஒன்னும் ரெண்டுன்னு எனக்கு சொல்ல தெரியாது மொத்தமா என்ன தெரியாது ஒவ்வொரு மாடியும் பிடிச்சி வாழை பிடிச்சி வாழை பிடிச்சிருந்தா என்னண்டு போறவன் நானு வாஸ்தவம் தான் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுதான் ஆனா ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு யாருக்குமே தெரியாது நீ இங்க அவதாரம் பண்ணிருக்கிறது என்ன மாதிரி இருக்கிறவா அகிஞ்ச நாள் ஒன்னும் தெரியாதவாளாக இருந்துருக்கிற வாளுக்காக தான் நீ அவதாரம் பண்ணிருக்கேன்றது எனக்கு தெரியும் ஆகையால ஆதி புருஷனாக இருந்துருக்கிற எம்பெருமான் எப்படி தேவர்களை ரட்சணம் பண்றதுக்காக பல பல அவதாரங்கள் எடுத்தாரோ அந்த மாதிரி
இந்த திருவாயர் பாடியில் கண்ணனாக அவதாரம் பண்ணினது எங்களை ரட்சணம் பண்றதுக்காக தான். அப்படி இருக்கச்சு உனக்கு அடிமையாக நாங்கள் ஆக விரும்புகிறோம், என்னுடைய எங்களுடைய ஒரு எண்ணத்தை நிறைவேற்றும் விதமாக என்னுடைய தலையில உம்முடைய கையை வச்சு அனுகிரகம் பண்ணணும். தனேஷு சதம், அதே மாதிரி என் மார்பில கையை வச்சு அந்த கரபங்கஜம் ஆர்த்தபந்தோன்னு, ஆர்த்தபந்துன்ற வார்த்தை யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்காளோ அவளுக்கெல்லாம் பந்துவா இருந்துருக்கு வரான். அந்த எம்பெருமான் பார்த்து சொல்ற, எங்களுடைய அடிமைத்தனத்தை நீர் அங்கீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றானோ. இப்படி கேட்டா பெருமாள் என்ன பண்ற, அவ விஷயத்துல அவ கதற கதறல் இருக்க கல்ல கூட கரைய வச்சிடும். பெருமாள் அப்படிப்பட்டவர் இல்லை. பெருமாள் இவாளுக்காகவே அவதாரம் பண்ணிருக்கவ, பிரகஸ்ய சதயம் கோபிஹி ஆத்மா ரோமோ சரீரமதுன்னு. பெருமாளுக்கு எந்த விதமான ஒரு புதுசான ஒரு சந்தோஷம் அனுபவம்ன்றதெல்லாம் தேவையே இல்லை. என்ன அவர் அவாத்த சமஸ்த காமர், அவருக்கு இது வேணும் அது வேணும்ன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட இவாளுக்காக, இவாளை சந்தோஷப்படுத்துறதுக்காக தானும் சந்தோஷப்படுத்திண்டு தானும் இருந்துக்கிறான். தாபித்தமே தாபிருதார சேஷ்டிதா பிரியக்ஷணோத்வல்ல முகீதிரச்சுதா உதாரஹாச த்விஜகுந்த தீதிதிஹி வியரோஜ தைணங்க இவோடு பிருரதா. நட்சத்திரத்தோட நட்சத்திரங்களோட கூட சந்திரன் இருக்க மாதிரி பெருமாள் பிரகாசிச்சேர் அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி இதெல்லாம் இருக்கார் அப்படின்னா, தாபித்தமே தாபி உதார சேஷ்டிதா, அவளோட சேர்ந்துட்டு பல விதமான ஒரு அனுபவங்களை அவளுக்கு கொடுத்துண்டு, அப்படி பார்க்கச்சேயே ஒரு பிரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பரிவோட ஒரு பார்வை, அதோட மாற்றமில்லை அந்த திருமுக மண்டலம் மலர்ந்த முகத்தோடையும் கூட அவளோட அந்த ரசக்கிரீடம் பண்றேன். உத்கீயமான உத்காயன் வனிதா சதயூதபா மலம் பிப்ரத்வைஜயந்தி மகரன் வண்டயன்வனம். எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம் வந்துட்டு, சந்தோஷம் வந்தா பாட்டு பாட ஆரம்பிக்கிறா, பாட்டு பாடா அவளோட சேர்ந்து இவரும் பாட்டு பாடுறாராம். என்ன ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம், இடம் எங்க, யமுன கரையில, யமுன கரையில நல்ல மணல்லாம் நிறைய இருந்துருக்கு. அந்த மணல்ல ராத்திரி வெயில பார்த்தோம்னாக்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஈரமாகவும் இருந்துருக்கு. இந்த வெயில் காலம் இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எல்லாம் ராத்திரி வெயில அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமும் ஈரமாகவும் இருந்துருக்கான். பாஹு பிரசார பரிதம் பகராத கோரு நிமித்தனாலை ோகசிதேவிரஜசுந்தரீணம் உத்தம்பயம் ரதிபதிம் ரமயங்ககார பாஹு பிரசாரம். அங்கேருந்து ஒத்தி ஓடி வராளாம், அவன் தோல் மேல கை போட்டு என்னமா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்கிறேன். இன்னொத்தி வராளாம், கண்ணா கண்ணா ஒன்னதான் நான் நினைச்சிட்டு வரேன்றாளா, அவளை அணைச்சிக்கிறேன். இன்னொத்தி வராளாம், அவள் வரைச்சே பார்த்தோம்னா அவ இடுப்புல கைய போட்டு அவளோட நர்த்தனம் ஆடுறான். இன்னொத்தி வரான், அவளோட பார்க்கச்சு அந்த முகத்தாலேயே ஒரு பொல் சிரிப்பை காண்பிச்சு சிரிச்சு அப்படியே அவளை தனைய குனிய வச்சிடுறான். அவ இது இன்னொத்தி வரான், அவளை பார்த்தோம்னாக்க ஒரு பார்வை, ஒருத்தருக்கு சிரிப்பு ஒருத்தருக்கு பார்வை, இது எல்லாத்தாலையும் அவ எல்லாருக்கும் அப்படியே அவ மொத்த பேரையும் சந்தோஷப்படுத்திண்டு ஆச்சரியமான அந்த போது கிடைச்சது. ஏவம் பகவத கருணால் லப்தமான மகாத்மனஹ ஆத்மானம் மேனிதே ஸ்ரீணாம் மாலின்யோகதிகம் பவி. இப்படி கண்ணனுடைய ஒரு சம்ஸ்லேஷம் சம்ஸ்பர்சம் எல்லாம் கிடைச்ச உடனே அந்த பெண்டிற்கு ஒரு பெரிய சந்தோஷம், தங்களை மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி. அப்பப்போ கர்ப்பம்ன்றது நமக்கெல்லாம் கூட வரும், புருஷாள் ஸ்திரீகள் எல்லாருக்குமே மனுஷ சாதாரணத்துல வரக்கூடிய கர்வம்,
நமக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னாக்க நம்ம பசங்க நிறைய மார்க் வாங்கிட்டு நல்லா பரீட்சையில பாஸ் பண்ணி நல்லா இருந்தாருன்னா அப்போ நமக்கு நம்ம பையன் மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிறது நம்மள மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிறது இப்படிலாம் ஒரு பெரிய கர்வம்ன்றது நமக்கு வரும். அந்த புருஷாளுக்கு வர்றதை காட்டிலும் பெண்களுக்கு வர்றது ரொம்ப அதிகமா. இந்த திருவாயிர மாடியில இருந்துருக்கிற அத்தனை ஸ்திரீக்களும் நினைச்சாலும் இப்போ இந்த லோகத்துல எத்தனை ஸ்திரீக்கள் மூணு லோகத்திலயும் ஸ்திரீக்கள்லாம் இருந்துருக்கா, யாருக்கான இந்த பாக்கியம் கிடைச்சதா, நமக்கு தானே இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சதுன்னு அபியதிகம் பூவிமானின் லோகத்துல இருக்கிறவன் எல்லா காட்டிலும் தாங்கள் தான் சிறந்தவாள்னு சொல்லி சொன்னார். பாசாந்த சௌபகமதம் வீட்சியமானஞ்ச கேசவஹாம் பிரசபாய பிரசாதாய தத்ரைவாந்தரதீயத. அப்படியா, இப்படிலாம் ஒரு கர்வம் வேற உங்களுக்கு வருத? பார்த்தேராம் பெருமாள் காணாத போயிட்டு பார்த்துட்டே இருக்க, எல்லாரோடையும் போயிட்டு இருக்க, தோல்ல கையை போட்டு இருக்கேன், இடுப்புல கை வச்சுட்டு இருக்கேன், இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கிற கண்ணம் திடீர்னு எங்கடா பார்த்தாலும் இப்படி திரும்பி பார்த்தா காணும், அப்படி திரும்பி பார்த்தா காணும், எங்க பார்த்தாலும் காணும். அங்கதான் மகரிஷி சொல்ற, இவாள் அழ வைக்கிறதுக்காக போல அனுகிரகம் பண்றதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. பிரசாதாய தத்ரைவாந்தர தீயத, இவாளுடைய கர்வத்தை அடக்குவதற்காகவும் இவாளை அனுகிரகம் பண்றதுக்காகவும் கிளம்பி பட்டு போயிட்டேர் அப்படின்னா எல்லாரோடையும் போனேறான்னு. அந்த ராதான்னு ஒத்தி இருந்துட்டு இருக்காளா, அவள்கிட்ட மாத்திரம் ரொம்ப ரொம்ப பிரீத்தி, அதனால அந்த ராதைய மாத்திரம் ஐக்கியம் போட்டேன். ராதாபிதம் தாவத ஜாத கர்வம் அதி பிரியம் கோபவதும் முராரே பவானுபாதாய கதோ விதூரம் தயா சக ஸ்வைரவிஹாரகாரி. அந்த ராதைக்கு மாத்திரம் கர்வம் இல்லையா, ஏதோ கண்ணன் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷத்தோட அவள் இருந்துட்டு இருக்காளா, மீதி பேர்ல இருந்தான் கர்வமா இருந்தாளா, சரி இவ்வளவு மாத்திரம் தனியா இப்படியே ஐக்கிண்டு தூரம் பட்டு போயிட்டேனா, இவாள மொத்த பேரையும் ஏமாத்திட்டு இவர் கிளம்பிட்டு போயிட்டான். திடீர்னு பார்த்தா கண்ணன் காணும், கண்ணன் காண உடனே எல்லாம் பாக்குறா, என்னடா இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படி அப்படின்னா, மனோரமாலாப விஹார விப்ரமை ஆட்சிப்த சித்தா பிரமதாரமாபதே சாஸ்தா விசேஷ்டா ஜகுருஸ்ததாத்மிகா. என்னடா இது இவ்வளவுமே என்னோட இப்படிதான் பண்ணிருந்த, இது என் தோல்ல கை போட்டு இருந்தா கண்ணை இப்ப காணாத போயிட்டானே அப்படின்னு ஒருத்தி வந்து சொல்லு. இப்பதான் என் முகத்தை பார்த்து எனக்கு சிரிச்சுண்டு வாவான்னு என்னோட பேசிட்டே இருந்தா எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு இன்னொருத்தி சொல்றாளாம். இப்பதான் என் இடுப்புல கையை போட்டு கை கோத்துட்டு நாங்க ரெண்டு பேரும் ஆடிந்தோம், இப்ப காணாது போயிட்டாங்கன்னு அவ சொல்லி சொல்றானா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனக்கு தனக்கு கண்ணன் எப்படி எப்படி எல்லாம் ஒரு அனுபவத்தை கொடுத்துருந்தானோ அத்தனை அனுபவத்தையும் சொல்லி சொல்லி, ஐயோ காணாது போயிட்டானே, எங்க போயிட்டான் தெரியல, எங்க போயிட்டான் தெரியலையேன்னு அவ ஒத்தி ஒத்தி சொல்லியிருக்கலாம். கதிஸ்மித பிரேட்சண பாஷணாதிஷு பிரிய பிரிய பிரதிரூடமூர்த்தய அசாவகம் திருத்தவலாக ததாத்மிகான்யவேதிஷு கிருஷ்ணவிஹார விப்ரமா. இப்படி தோல்லை கை போட்டுட்டே இருந்துச்சு, திடீர்னு காணாத போயிட்டாக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. இது என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம், இவ்வளவு ஒரு அப்படியே மெய்மறந்து கண்ணனுடைய முகத்தையே பார்த்துட்டே இருந்திருக்கா, திடீர்னு அந்த கண்ணனுடைய முகம் காணாத போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு அப்படியே அப்படியே எல்லாம் இதை பத்தி அந்த கண்ணனுக்கு தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஒரு உறக்க கானம் பண்ணிண்டே, இங்க போயிருக்காளா, அங்க போயிருக்காளா, இந்த காட்டுல போயிருக்காளா, அந்த காட்டுல போயிருக்காளான்னு ஒவ்வொரு இடமா இடம் இடமா தேடிண்டே போறானாம். தேடிண்டு போகச்சே அவ நாம என்ன பண்றோன்றதே அவளுக்கு தெரியல, யார கேட்கறது என்ன கேட்கறதுன்னு தெரியல, இது கேட்டா இது பதில் சொல்லுமா பதில் சொல்லாதான்னு கூட தெரியலையாம். ஐயோ நந்தகோபுருடைய பிள்ளை கண்ணன் எங்களை விட்டு ஓடிக்கிட்டா, நீ பாத்துங்களா அப்படின்னு கேக்குறான். யார பார்த்து கேட்கலாம்னு கேக்குறான், நீ மரமாட்டம் நிக்கிற இடம் வெளியத்து கூட மரத்தை சொல்லிட்டு இருக்கோம், அந்த மரத்தை பார்த்து கேக்குறானா, அங்க ஒரு அரச மரம் நிக்கிறதா, ஒரு ஆலமரம் நிக்கிறதா,
இந்த மதத்தெல்லாம் பார்த்து கேட்கிறானா நீ பார்த்தியா நீ பார்த்தியான்னு கேட்கிறான் கச்சித் குரவகாசோக நீ போதும் வரச்சந்தனாக ராமானுஜோ மாநிலி நாங்கதோம் தத்வஹரஸ்மிதா எங்களுடைய கர்ப்பத்தெல்லாம் போக்கடிக்கிற மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு புன்சிரி கூட இருந்திருக்கிற அந்த ராமன் எங்க போனது கண்ணன் எங்க போனான் ராமானுஜன் எங்க போனான்னா பலராமருடைய தம்பின்னு அர்த்தம் அவர் எங்க போனான் நீ பார்த்தியா நீ பார்த்தியான்னு அங்க சந்திர மரத்தெல்லாம் பார்த்தாங்க அங்க பக்கத்துல பார்த்தா துளசி இருந்ததுதான் இந்த துளசியை பார்த்த உடனே துளசி செடி இருந்துச்சு பார்த்த உடனே கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே சகாதி குலை பிரயோச்சுதா அந்த கண்ணனுடைய திருவடின்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமே இந்த துளசி போகச்சே நிறைய அந்த வண்டுகள்லாமோ அந்த வாசனைக்காக வரும் இப்படி ஒன்னை விட்டு அந்த திருவடியை விட்டு நீ போக மாட்டியோ இல்லையோ இப்போ உனக்கு தெரியாத கண்ணன் எங்கேயான போயிடுவேறன்னா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிறதுனால அங்கேருந்து பார்த்து போறேன்னா ஒரு புல்லு இருந்தான் அந்த புல்லை பார்த்து கேட்கிறேன்னா அந்த புல்லெல்லாம் ராத்திரி வேளையில புல்லு எப்படி இருக்குன்னு சொல்லதெல்லாம் மத்தியான வேளையில எல்லாரும் நடந்து கிடந்து போனான்னாக்கா அந்த புல்லெல்லாம் வந்து அப்படி சமமா படிஞ்சு இருக்கும் படிஞ்சு போயிடும் இந்த வெயில்ல வாடி வதங்கி போயிடும் அப்படிலாம் இருந்துட்டு இருக்கும் அந்த ராத்திரி ஆச்சுனாக்கா அந்த பனித்துளி படுறதுக்கும் அதுக்குமா அந்த புல்லெல்லாம் அப்படியே அப்படியே குச்சி மாதிரி அப்படியே நேரம் நிக்கிறதா அது அது நிக்கிறத பார்த்தோம்னா ரோமாஞ்சம் வந்த மாதிரி இருந்திருக்கான் ஆஹோ வராக என்ன அற்புதமான ஒரு அனுபவம் ஆடாருப்பா அத புல்ல பார்த்து கேக்குறேன்னா இப்ப உங்களுக்கு மொத்த பேருக்கும் பார்த்தோம்னா நீங்க எல்லாம் குத்திட்டு நிக்கிறது இந்த குத்திட்டு நிக்கிறது போனா ரோமாஞ்சம் ஏற்பட்டதாக இருக்கு இந்த ரோமாஞ்சம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன கண்ணனுடைய திருவடி சம்பந்தமாக தான் இருந்துருக்க முடியும் கேசவங்கிரி ஸ்பர்ஷோத்ஸவோத்போலகிதங்கருகைர்விபாசி அப்போ உங்களுக்கு நிச்சயம் தெரியும் நீ எப்படி போயிருக்கேன்றது தெரியும் நீ சொல்லு ஹா எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு புல்லு கேட்கறதா அதுக்கு புல்லுக்கு பதில் சொல்றதுக்கு நான் எப்பவும் இப்படிதான் இருக்கோம் அப்படின்னா அப்பியங்கிரி சம்பவ ஊரு கிரம விக்ரமாத்வா அஹோவராக விபுஷாவபுஷா பரிரம்பணே நவா எங்களுக்கு என்ன பகவத் சம்பந்தம் இதுதான் புதுசுன்னு நினைச்சிட்டு இருக்கியா பெருமாள் திருவிக்ரம அவதாரம் எடுத்துட்டு ஒரு புல்லு பூண்டு கூட பாக்கி இல்லாத எல்லா இடத்துலையும் தன்னுடைய திருவடியை படும்படியாக பண்ணேர் அப்பவே அந்த பகவத் சம்பந்தம் அந்த திருவடி சம்பந்தம் ஏற்பட்டது அதை கொண்டே நாங்கள்லாம் வந்து அதை நினைச்சு பார்த்துக்கிறோம் இப்போ அதனால எங்களுக்கு வந்துடுச்சு என்னென்ன தெரியும்னு நீ நினைச்சுக்கணுமான்னா இப்பதான் கண்ணம் போனேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொன்னோம் அதுக்கு முன்ன பெருமாள் வராக ஒப்புசு எடுத்துட்டே பெரிய திருமேனியோட பெருமாள் அவதாரம் பண்ணச்சே அந்த திருமேனியோட சம்பந்தம் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது அப்போ கூட அதனால எல்லாம் கூட அதெல்லாம் நாங்கள் நினைச்சுட்டு பார்த்தோமானா கூட எங்களுக்கு வந்து அந்த ரோமாஞ்சம் ஏற்பட போறது இப்பதான் கண்ணம் போனோம்னு நிர்பந்தமான ஏன்னா இந்த புல்லெல்லாம் கண்ணனை காமிச்சு கொடுக்கறதுக்கு விரும்பலையும் எப்பவோ நடந்தத இப்ப நினைக்கிறதா அப்படின்னு கேட்டா ஆழ்வான் சாதிக்கிறேன் அந்த பெருமாள் தேவ பெருமாளுடைய கண்ணங்கள் மினுமினுமின்னு இருக்கும் அது பார்த்து அப்படியே சகசுவைன்னு பிரகாசிக்கிறதா இது என்னடா இது ரெண்டு கண்ணமும் இப்படி பிரகாசிக்கிறது இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன் அந்த குறவை கூத்தும் போது அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவஹன்னு இந்த பக்கம் ஒத்தி அந்த பக்கம் ஒத்தியா இருந்த ரெண்டு பேர் கையும் கோத்துண்டு ஆதம் பெருமாள் ஒரு ஆடினரு அந்த ராசக்கிரீடையே இப்ப நினைச்சுட்டேறான் தேவ பெருமாள் நினைச்சுட்ட உடனே கண்ணெல்லாம் மினுமினுன்னு செவந்து போயிட்டான் அந்த மாதிரி நாங்க என்னைக்கவும் நடந்தது பெருமாள் திருவிக்ரம அவதாரம் எடுத்துட்டு எங்க மேல அந்த பெருமாள் திருவடி சம்பந்தப்பட்டது அதை நினைச்சிட்டு வந்தாலே எங்களுக்கு ரோமாஞ்சம் வருது வரகாவதாரத்துல நடந்தது நினைச்சாலே ரோமாஞ்சம் வருது இப்பதான் வந்து கண்ணன் போனது இதனாலதான் வந்ததுன்னு ரோமாஞ்சம் வந்ததும் வயசு சொல்லணுமா அதாவது என்ன
புல்லு ஒண்ணும் பதில் சொல்லாத இருந்ததுதான் அந்த பதில் சொல்லாத இருந்ததுக்கு இதெல்லாம் காரணமானதுதான் அப்பேண பத்னியபகதஹ பிரியயேஹ காத்ரைஹி சன்வந்த்ருஷாம் சகிசு நிர்வ்ருதிமச்சுதோவஹம் காந்தங்க சங்க குச்சகுங்குமரஞ்சிதாயாஹ குந்தஸ்ரஜ குலபதேதிஹ வாசிகந்தஹ அங்க பார்த்தா ஒரு மான் அந்த பெண் மான் அது பார்த்தா அது நிறைய அப்படியே பெருசு பெருசா கண்ணு அந்த கண்ணோட சந்தோஷமா அது பார்க்கறதாம் இது சந்தோஷமா பார்த்த உடனே இவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருத்தோம் கண்ணன் வந்து உன்னை தடவி கொடுத்தானா அதனால உனக்கு இவ்வளவு சந்தோஷமா உனக்கு அப்படின்னு கேட்கிறான் வசேதமா அங்க எங்க இருக்க கொடியை பார்த்து கேட்கிறா இதை பார்த்து கேட்கிறா அந்த விருட்சங்கள்லாம் அப்படியே வளைஞ்சு வந்திருக்கு இதெல்லாம் உனக்கு ஏன் இப்படி வந்தது கண்ணன் போனதுனால நீ இப்படி வந்து அவனை சேவிக்கிறதுக்காக வந்துதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தானான் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கச்சே ஒரு கோபி சொல்றானாம் கீழப்பாரு இங்க எல்லாரும் வாங்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாரும் சொல்லிட்டு ஓடி பார்த்தாங்க ஓடி பார்த்தாக்க அங்க ஒரு கால் திருவடியினுடைய பதிவு அந்த கால் வந்து படிஞ்சிருக்குது அந்த மணல்ல படிஞ்சிருக்கு ரெண்டு படிஞ்சிருக்குதான் ஒண்ணு வந்து சங்கரேகை பத்மரேகை இப்படிப்பட்ட ரெண்டு ரேகைகளோட இருந்துருக்கு இன்னொன்னு வந்து சாதாரண அந்த பெண்களுடைய காலுக்கும் கால் படிவுக்கும் புருஷர்களுடைய பாதத்தினுடைய படிவுக்கும் வித்தியாசம் இருக்கு தோபாரி இங்க தெரியறது இப்படிதான் எங்கேயோ போயிருக்கான் கண்ணன் ஒரு பெண்ணனுடைய பாதம் இதுவும் தெரியறது கண்ணனுடைய பாதமும் தெரியறது ஆகையால இங்க எல்லாரும் போக யாரோ போயிருப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லி சொல்றானா அதுக்குள்ள இவா எல்லாரும் இந்த கண்ணனை காணவே காணவேன்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனால இவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணான்னா அனுகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா ஒருத்தர் பூத்தனையாகவும் ஒருத்த வந்து அந்த காலிங்க மொத்தம் பூத்தனையாட்டம் ஒருத்தர் பாவனை பண்ணிக்க வேண்டியது இன்னொருத்த கண்ணனாட்டம் பாவனை பண்ணிக்க வேண்டியது அந்த விற்த்தாந்தங்கள்லாம் ஒன்று ஒன்றையுமா அனுகாரம் பண்ணிக்கிறாளாம் இன்னொத்தி பார்க்குறா சகடாசுரம் மாதிரி மேலே அப்படி இருக்கிறதும் கீழே கண்ணன் இருக்கிற மாதிரியும் நினச்சிட்டு அது துபின்னு கீழே விழுற மாதிரி அந்த கண்ணனுடைய விற்த்தாந்தத்தை நினச்சிக்கணும் இன்னொத்தி பார்க்குறாளாம் ஒருத்தர் 150 குருஜிக்கு சொல்லிட்டு அவங்க அந்த தலையை வச்சுட்டு துட்டாகே கட்ச ஜாதோகம் கலானாம் நமதண்ட திருத்து அப்படின்னு ஆருஹேகா பதாக்கிரம சரஸ்யாக பிராம் இருப்பான்னு அவு தலைமையில இவ காலை வச்சுட்டு காலங்க நர்தனம் பண்ற மாதிரி எல்லாம் அனுகாரம் பண்றானாம் இப்படி ஒத்தியே பார்த்த எல்லாரும் கண்ணு முடிக்கவங்க கண்ணை முடிக்கவங்கன்னு சீக்கிரமா சொல்வத்தி சொல்றாங்க ஏன் கண்ணை முடிக்கிறோம் என்னத்துக்கு கண்ணை முடிக்கணும்னு சொல்றேன்னா இந்த மாதிரி இப்போ கண்ணை மூடின்றிருங்கோ மொத்த பேரும் கண்ணை மூடின்றிருங்கோ இங்க தாவா காற்று தீ வருது அப்போ உங்க மொத்த பேரையும் நான் காப்பாற்றணும் ஆகையில கண்ணை மூடிக்கோங்கன்னு சொன்னான் கண்ணன் அப்படிதான் காப்பாற்றினேர் அவ எல்லாரையும் இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்னா அனுகாரம் பண்ணிட்டு இருக்கா அப்போ இந்த பார்த்தாக்க அங்கிருந்து ஒருத்தருடைய இந்த கண்ணனுடைய திருவடி தெரியறது இன்னொரு பெண்மணியினுடைய திருவடியும் தெரியறதுதான் அப்ப பார்த்த உடனே அனையாராதிதோ நூனம் பகவான் ஹரிரீஸ்வரஹ என்னோ விஹாய கோவிந்தா பிரீதோ யமுனா யா மனயத்ரஹான்னு இவ்வளவு மாத்திரம் ஆயிடுச்சுண்டு அவர் பத்து போயிட்டே வாஸ்தவம் தான் இது மாத்திரம் போயிட்டேன்னு இது நிஜமா அல்லது இவளுக்கா ஒரு கற்பனையா இவளுக்கா ஒரு கற்பனையானா இது நிஜம்தான்றது இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு தெரியறதான் என்னடாச்சு அப்படின்னா இவெல்லாம் போறது இல்லை இந்த கால் இந்த பாதத்தினுடைய ஒரு படிப்பு இருக்க அதை பார்த்தே பின்தொடர்ந்து போறானா இங்க போன பிற்பாடு கொஞ்ச தூரம் போய் பார்த்தோம்னாக்க ஒரே ஒரு திருவடி தான் இருந்துருக்கான் புருஷனுடைய திருவடி மாத்திரம் இருக்கு அந்த பெண்ணினுடைய பாத லட்சணம் அந்த இடத்துல இல்லையா இது என்னடா ஆயிப்போச்சு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தா இந்த இடத்துல உட்காந்துட்டு போன மாதிரி தெரியுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவளோட வரச்சே ரொம்ப மரியாதையா தான் இருந்தா ஒரு கர்வமும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு ஸ்டேஜில் ராதைக்கும் ஒரு கர்வம் வந்துருத்தான் இத்தனை பேரையும் விட்டுட்டு தன்னை மாத்திரம் ஐக்கண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாகமேனே ததாத்மானம் வரிஷ்டம் சர்வஜோஷிதாம் யாங்கோபி மனய கிருஷ்ணா விஹாயாம்யாஹா ஸ்ரீயேவனே
हित्वा गोपी कामयमाना मामसो भजते प्रियः ततो गत्वा वनोद्देशं दृष्ट्वा केशवमब्रवीत। பெண்களுக்கே இருக்கக்கூடிய சில சில குணங்கள், ஏதோ புருஷாளா இருந்துருக்கிறவன் ஏதோ சரி அவளுக்கும் நாம எதனா சகாயம் பண்ணுவோம்னுட்டு ஏதோ ஆத்து காரியத்துல எதனா கூட இருந்து சகாயம் பண்ணி எதனா பண்ணலாம் சரி, இப்படி சகாயம் பண்றவாளை பார்த்துட்டு அப்பதான் இவ ஏய்க்கிறது ரொம்ப அதிகமா இருந்துருக்கும். அதோட பெருமையா வேற சொல்லிப்பா, எங்க ஆத்துக்காரே பத்து தேய்ச்சிடுவேர், எங்க ஆத்துக்காரே பாதி தலிகை பண்ணிடுவேர், நம்ம உள்ள ஏந்து வரத்துக்குள்ள நான் தூங்கி ஏந்து வரத்துக்குள்ள வெந்நீர் எடுப்பு மூட்டி வச்சு அப்புறமா உள்ள பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வச்சு பெருமாள் பாத்திரம் எல்லாம் சிது பண்ணிடுவேர், அவரே பெருமாள் புஷ்பம் எடுத்து வச்சுட்டு சந்தானம் சேர்த்துட்டு எல்லாம் பண்ணிடுவேர், நான் நேரம் வந்தா தலையை தான் பண்ணோம் அப்படின்னு இது பெருமையா வேற வச்சு சொல்லிப்பாலாம் சில பேர்லாம். இது பொம்நாட்டிகளுக்கு ஸ்திரீகளுடைய ஒரு சுவாவம், அதெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. இந்த ராதைக்கும் ஒரு இது வந்திருக்கு, இத்தனை பேரையும் விட்டுட்டு தன்னை மாத்திரம் ஆயிடுச்சு வந்திருக்கிறத பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம், இந்த சமயத்துல ஒரு பிகு பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலாம். நீ கண்ணா நீ இப்படி ஓடி ஓடி வர என்னெல்லாம் மூச்சு விட்டு போறது, என்னெல்லாம் ஓட முடியாது, என்னை தூக்கிக்கோ என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாலும் அதுக்காக அவர் என்ன பண்ண என்ன ஏவ முக்தா பிரியமாக ஸ்கந்த மாருஷ்யதாமிதி ததச்சாந்தர்ததே கிருஷ்ணா சாவதூரன்வ தப்யத. அப்போ அந்த சில இடங்கள்லாம் பார்த்தா அந்த நிறைய பழுவோடு போனோம்னாக்கா அந்த கால் பதிவு இன்னும் ஆழமாக பதிஞ்சிருக்கும். இது தோல் ஏறி இந்த பாருங்க ஒரு நாலு ஸ்டெப்பு போயிருக்கேன், போன உடனே பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தா இவருக்கு இறங்கி நிற்கிறா, அவர் அவளுக்கும் ஏமாத்துக்கும் பட்டு போயிட்டாரோ. இப்போ இந்த மொத்த சமாச்சாரத்தையும் இவ மொத்தம் அங்கே போய் தேடினா அங்கே நிற்கிறாவோ அவ சொல்றா இந்த மாதிரி மொத்தம் நடந்தது, என்னையும் விட்டு போயிட்டான், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அநாதர மண பிரேஷ்ட குவாசி குவாசி மகாபூஜ தாசியாஸ்தே கிருபணாய மே சகே தர்ஷய சந்நிதி. பாவாமா அப்பா அண்ணா, நீதான் எங்களுக்கு எல்லாம் நாசனாக இருந்துட்டு இருக்க, நீ எங்க போயிட்டே எங்க போயிட்டேன்னு இனிமேல் எல்லாம் எங்களால தேட முடியாது, அவளும் சேர்ந்து சொல்லி சொல்றா எல்லாருமா, தாசியாஸ்தே கிருபணாயாக மேசகே தரிசய சந்நிதிம், நீ எங்க இருக்கேன்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அப்படியே கதறானா. இப்படி அங்க சரி எல்லாரும் மறுபடியும் ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு போய் தேடினுவா மற்ற பேரும். அந்த யமன தடத்துல கண்ணன் எந்த இடத்துல முதல்ல பார்த்தாலோ அந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டா, வந்து சேர்ந்துட்டு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காளாம். எப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம், அந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கச்சே நம்ம எல்லாருக்குமே ஒண்ணுமே தெரியாத நமக்கு அந்த அர்ச்சாமூர்த்தியை சேவிக்கச்சே கண்ணில் ஜலம் வருது, ஒரு பெரிய அனுபவம் சந்தோஷம் ஏற்படுறது. அந்த திருவாயன்பாடியில் இருக்கிறவா கண்ணனும் சேவிக்கச்சே அவளுக்கு இந்த அனுபவம் வராதே இருந்திருக்கும், அது மகரிஷி அப்படியே படம் போட்டு காண்பிச்சுட்டார் நமக்கு. அந்த கண்ணனுடைய அனுகிரகம் இந்த சம்வத்சரம் பொழுக்க நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன். கவி கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.